என்ன சார், நீங்க சார் அமெரிக்கா போயிட்டீங்க, நியூயார்க்குங்கிறீங்க, சிக்காகோங்கிறீங்க, அடுத்த கைது யாரு சார்? இங்க தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார், அடுத்த கைது யாருன்னு சொல்ல மறுக்கிறீங்களே, யார் சார் அடுத்த கைது? நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, இன்பாக்ஸ் வந்து கேட்கறீங்க, இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல எல்லாம் கேட்கறீங்க. உமா கார்கி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அடுத்தது யார் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற கேள்விக்கான விடையை தான் நாம இந்த வீடியோல சொல்ல போறோம். அநேகமாக அடுத்த கைது உமா ஆனந்தன் அவர்களாக இருக்கலாம். உமா ஆனந்தன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், எஸ், கோட்சேவின் புகழ் பாடிய பெருமைக்குரியவர் இல்லையா, கோட்சேவினுடைய புகழை பாடிய அந்த பாஜகவுக்குன்னு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவுன்சிலர். எப்பொழுதுமே வந்து அந்த பிராமணர்களுடைய பெருமையை பேசுவார், எப்பொழுதுமே ஆர்எஸ்எஸின் பெருமையை பேசுவார். தேசப்பிதா மகாத்மா காந்தியை படுகொலை செய்த கோட்சேவை வாழ்த்தி பேசிய அந்த கோட்சே ஆதரவாளர் உமா ஆனந்தன் அடுத்தது கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன், என்ன வழக்கு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரெண்டு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஊரில் சொல்லுவாங்க அரச மரத்தை சுற்றி வந்தாலும் அடி வைத்த பார்த்த கதையாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அரச மரத்தை சுற்றி வந்துட்டு உடனே என்ன செய்கிறாங்க, புள்ள இருக்கான்னு, அந்த காலத்தில் புள்ள இல்லைன்னா அரச மரத்தெல்லாம் சுற்றி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு. ஆனால் உள்ளபடியே அதை வந்து காமெடியாக இந்த காமெடியெல்லாம் நடத்தி காட்டிக்கிறார் யார், நம்ம அண்ணாமலை. அதாவது அண்ணாமலை தலைமையில 39 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாஜகவினர். ஏன்னா அண்ணாமலையுடைய 39வது பிறந்த நாளை முன்னிட்டு 39 ஜோடிக்கு கல்யாணம். இந்த 39 ஜோடியில ஒரு ஜோடி கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணம் அண்ணாமலை தலைமையில நடந்துருச்சு. அடுத்த நாளே அந்த ஜோடியினுடைய குழந்தைக்கு பிறந்த நாள் விழா, முதலாண்டு. அது எப்படா கல்யாண அடுத்த நாளே ஒரே நாளில் புள்ள பிறந்து வளர்ந்து ஒரு வருஷம் ஆகி ஒரு வயசாயிருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. இந்த காமெடியெல்லாம் பிஜேபியை தவிர வேறு யாராலையும் பண்ண முடியாது. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நாம இன்னைக்கு பேசியிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சிந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இந்த செந்தில் வேல்வீச்சு சிக்காகோவில் இருந்து. சிக்காகோ அப்படின்னோடனா உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக யார் ஞாபகத்துக்கு வரோம்னா விவேகானந்தன் இல்லையா. நான் கூட சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கும் ஸ்கூல் டேஸ்லாம் அதை பேசியிருக்கிறேன். சிக்காகோ சமய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்ற சுவாமி விவேகானந்தர் அங்கே சென்று அருமை சகோதரர்களே, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று பேசினார். அமெரிக்கா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போச்சு அப்படிலாம் வந்து நம்ம வந்து பேசி பார்த்துக்கிறோம். இப்போ அந்த மாதிரி இப்போ நாம இங்கே சிக்காகோவில் வந்திருக்கிறோம். சிக்காகோவில் எதுக்காக வந்திருக்கிறோம்னா, பெரியார் பன்னாட்டு அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்வு, பெரியாரின் புகழ் பாடுவதற்கும் பகுத்தறிவு கருத்துக்களை இங்கே பரப்புவதற்கும் நாம இங்கே வந்து வந்திருக்கிறோம். அதற்கான நிகழ்வுகள் நடக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிக்காகோவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரேனும் இருந்தால் சந்திப்போம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். உமா கார்கி எல்லாரும் கைதுன்னு பார்த்தோம் வரிசையா. இப்போ உமா ஆனந்த், உமா ஆனந்த் அப்படி என்னங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா, மத வெறுப்பு பரப்பக்கூடிய அளவுல. உமா ஆனந்துக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம், புதுசு இல்லைதான். அவர் பரப்பிய மத வெறுப்புகளையும் சாதிய துவேஷ கருத்துக்களையும் தொகுத்தால் அவர்லாம் ஆயுள் முழுக்க ஜெயிலில் தான் இருக்கணும். இப்போ ஒரு ஒரு இஸ்லாமியரே போட்ட மாதிரி ஒரு பதிவு, அது இஸ்லாமியரா இஸ்லாமியர் மாதிரியே இவன் ஆள் வச்சு போடுறானா ஃபேக் அக்கௌண்டான்னு தெரியல, ஒரு இஸ்லாமியர் பெயரில் ஒரு பதிவு. அந்த பதிவில் என்ன இருக்குதுன்னா, கேரளாவில் இஸ்லாமியர்கள் ஓம், நம்ம ஹிந்து சொல்கிறாங்களே ஓம், அந்த ஓம் இருக்குல்லையா, அந்த ஓம் அப்படிங்கிற வார்த்தை இஸ்லாத்திற்கு எதிரானது அப்படின்லாம் இஸ்லாமியர்கள் வந்து அங்கே வந்து பிரச்சனை பண்ணுறதாகவும், கேரளாவில் அந்த ஓம்ங்கிற வார்த்தையவே தடை செய்யணும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எவனோ கிளப்பி விட்டான். அவன் கெட்ட கெட்ட வார்த்தையில் வேற எழுதி வச்சிருக்கிறான். நம்ம உமா ஆனந்த் அவர்களோ ரொம்ப ஆச்சாரமானவராக அவரே சொல்லிக்கொள்ளக்கூடியவர். ஏன் மேடம், நான் கேட்குறேன் உங்கள் வயசுக்கு அந்த பதிவு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், நீங்கள் அந்த பதிவை பாருங்கள், கெட்ட வார்த்தையிலலாம் எழுதியிருக்கானே, உங்க வயசுக்கு நீங்க அப்படி ஒரு பதிவை ஷேர் பண்ணலாமா, செய்யலாமா, இது முறையா? சரி, ஒரு பதிவை பகிர்கிறீர்களே, அந்த பதிவின் உண்மை தன்மை என்ன என்பதை சற்றும் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அந்த பதிவு உண்மையா? கேரளாவில் உண்மையிலே அப்படி ஒன்று நடந்துச்சா? இதில் அந்த பதிவுடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டை ஹிந்து நாடாக அறிவிக்க வேண்டும். இதே மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தியதற்காகத்தான் உமா கார்கியின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். என்ன வார்த்தை, உமா கார்கி சொன்னார், இந்த நாடை ஹிந்து நாடாக அறிவிக்கணும், ஹிந்து நாடு, ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படின்னு இந்த உமா கார்கி பேசியிருந்தார். இப்போ உமா ஆனந்த் என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட இது வந்து ஹிந்து நாடாக அறிவிச்சாத்தான் மற்றவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொன்னதை இவங்க ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஷேர். இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். இப்போ இந்த செய்தி ஃபேக் நியூஸ், இந்த செய்தி பொய் செய்தி என்று யூ டர்ன்
அந்த நிறுவனம் வந்து என்ன செஞ்சிருக்குது, இதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க. ஃபேக்டா, உண்மையா, ஃபேக்கா, ஃபேக்டா, உண்மையா பொய்யா என்பதை உண்மை கண்டறிந்து இப்படி ஒரு போராட்டமோ இப்படி ஒரு பிரச்சனையோ இஸ்லாமியர்கள் கேரளாவில் செய்யவே இல்லை. இது முழுக்க முழுக்க வதந்தி, இது சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியது, இது மத துவேஷத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி யூடன் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நாம் இந்த வீடியோவையும் போடுறோம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து எவ்வளவு தூரம் பாருங்க, ஏன் இவ்வளவு மத வெறுப்பு, எதற்காக, ஏன் இவ்வளவு, இந்த நாட்டில் அமைதி மத நல்லிணக்கம் இருக்கக்கூடாதா? தமிழ்நாடு காவல்துறை உமா ஆனந்தன் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உமா ஆனந்தன் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய இயக்கங்கள் புகார் கொடுக்க இருக்கிறார்கள். நாம் பல இஸ்லாமிய இயக்கங்கள் நம்மை தொடர்பு கொண்டார்கள். அந்த இஸ்லாமிய இயக்கங்களைச் சேர்ந்த நண்பர்கள், சகோதரர்கள், தோழர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் கண்டிப்பாக புகார் கொடுக்க போகிறோம், ஏன்னா நாங்கள் இங்கே ஒன்று ஒன்றா வாழ்கிறோம், அதனால தமிழ்நாடு அரசு தாமாகவே, நாங்கள் புகார் கொடுக்கறதுக்கிட்டோம், தாமாகவே வந்து என்ன செஞ்சிடணும், உமா ஆனந்தா கைது செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதனால் அநேகமாக அடுத்த கைது உமா ஆனந்தாக இருந்தால் ஆச்சரியம் இல்லை. இது ஒரு பக்கம். இப்போ நம்ம அண்ணாமலை விவகாரத்துக்கு வருவோம். அண்ணாமலை பண்ண காமெடியை கேட்டிங்கன்னா, விகடனில் இந்த செய்தி வெளியாகிருக்கிறது. நான் எதையுமே ஆதாரம் இல்லாமல் சொல்ல போகிறதில்ல, விகடனில் வந்த செய்தியை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியே பேசுகிறேன். தலைப்பே இப்படி தான் போட்டிருக்காங்க, நேற்று அண்ணாமலை தலைமையில் திருமணம், இன்று குழந்தைக்கு பிறந்த நாள் பார்ட்டி, இது கல்யாண கலாட்டா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நடான உள்ளே போய் செய்தியை படித்தா, அண்ணாமலைக்கு வந்து 39 வயசு ஆகிடுச்சான். இந்த 39 வயசானதுக்காக அண்ணாமலைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஒரு தனியார் பள்ளியின் அறக்கட்டளை சார்பில் 39 ஜோடிகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதில் பல ஜோடிகள் ஏற்கனவே திருமணமான ஜோடிகள். நல்லா இருக்குல்ல? இதை கூட நான் இதில் அண்ணாமலை நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டிங்கன்னா, டேங் அப்போ 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 அப்பா, நீங்கள் வந்து அண்ணா இல்லைங்கண்ணா, அண்ணா நீங்கள் நான் என்ன கேட்குறேங்கண்ணா, அண்ணா நீங்கள் ஆட்சி நடத்த முடியலீங்கன்னா, முடியலன்னா விட்டுட்டு போயிடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். டேங்கப்பா அப்படியே அறுத்து தள்ளிடுவார். என்னத்த சொல்ல, 39 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு, அதனால அண்ணாமலை தம்பி தான், தப்பு இல்லை, 39 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கல்யாணம் ஆன ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே இல்லையா, அதையே செக் பண்ண இதில், அதாவது அவர் தலைமையில் நடந்த கல்யாணத்தில் கல்யாணம் ஆன ஜோடியா கல்யாணம் ஆகாத ஜோடியாங்கிறத கூட கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை, வகை இல்லை. இதில் எங்கேயாவது எவனாவது லேசாக இருமிட்டான் தும்மிட்டான்னா உடனே இது சர்வதேச பயங்கரவாதிகளின் சதி, இது உடனே ஆட்சியை கலைக்க வேண்டும். தலைமையில் நடந்த கல்யாணத்தில் கல்யாணமான ஜோடி இருக்கா இல்லையானே கண்டுபிடிக்கிறதுல, இதில் இவர் சர்வதேச பயங்கரவாத தீவிரவாதி லெவலுக்கு பேசுவார். என்னத்தை சொல்றது, இப்போ அந்த ஜோடிகளுக்கு இதில் என்னன்னா, ஒரு ஜோடிக்கு ஏற்கனவே பல ஜோடிகள் கல்யாணமானது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்தில் கலந்துகிட்ட ஒரு ஜோடி, அந்த ஜோடியினுடைய குழந்தை, அந்த குழந்தைக்கு அடுத்த நாள் அதே பகுதியில் ஒரு மண்டபத்தில் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறாங்க பார்ட்டி. அது எப்படி, கல்யாணம் ஆகி அடுத்த நாளே புள்ள பத்து, புள்ள ஒரு வயசு ஆயிருமா? அப்போ என்னன்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு ஜோடி, உங்களுக்கு எவனும் என்ன செய்யல, கல்யாணத்துக்கு ஆள் கிடைக்கல, 39 பேருக்கு எங்கே போவீங்க, அங்கே தான் பிஜேபின்னு பேரை சொன்னாலே எல்லாரும் தெரிஞ்சு ஓடுறானே, ஆள் கிடைக்கல, அதனால எவனாவது பாவம் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்ட ஏதாவது ஏழைபால குடும்பத்தை பிடிச்சி அல்லது ஏதாவது தினக்கூலி எவனோ சகோதரனை பிடிச்சி என்ன செஞ்சிருப்பீங்க நீங்கள், ஐயா வா ஐயா இந்தா உனக்கு நான் வந்து கல்யாணம்னு வந்தேன்னா உனக்கு இந்த சீர்வரிசை கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும்னு ஏதாவது சொல்லியிருப்பீங்க. அவர்கள் தங்களுடைய வறுமையின் காரணமாக அல்லது நட்பு யாராவது சொல்லியிருப்பாங்க, அந்த அடிப்படையில் வளர்ந்துருப்பாங்க. வந்தவங்களை நான் குறையே சொல்ல மாட்டேன், வந்து நின்றுருப்பாங்க. நீங்கள் நான் என்ன சொல்ல, நீங்கள் தெரிஞ்ச கூட செஞ்சுருப்பீங்க, அப்படியா எண்ணிக்கைக்கு வந்து இல்லையா 39 பேர்னு சொல்லிவிட்டேன், 39வது பிறந்த நாள் அந்த ஆளுக்கு, 39 பேர் கல்யாணம் பண்ணதான் சொல்லிவிட்டேன், ஆள் குறையுது, 4-5 பேர் குறையுது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பரவாயில்ல வா அப்படின்னு கூட்டு வந்துருப்பீங்க. வெக்கமா இல்லையா அப்படி பண்றதுக்கு, கேவலமா இல்லையா? நான் என்ன கேட்கறேன்னா, இவ்வளோத்தையும் மட்டும் நீங்க பேசுற பேச்சு இருக்குல்ல, அதுதான் சகிக்க முடியல. கொஞ்சம் நான் ஜப்பஜா பேசுறீங்க, இந்த உமானந்தையும் எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்கன்னா, பிராமணர்கள் தான் புத்திசாலிகள், பிராமணர்களை அப்படி செய்ய வேண்டும், பிராமணர்களை மதிக்க வேண்டும், பிராமணர்களை கண்டால் நாம் வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், ஒரே பிராமண புராணம் தான்.
காலில் விழணும். இப்போ அண்ணாமலை பாருங்க, பொத்துன்னு காலில் விழுந்தார் பாருங்க. இதெல்லாம் அவங்களுக்கு என்னன்னா சனாதன தர்மத்தில் இப்படி சொல்லியிருக்குது. இன்னமும் அந்த மாதிரி நம்பிக்கையோட தான் இருக்கான், ஐயர் தான் சுத்த பத்தமாக இருப்பார், அப்போ மற்றவன்லாம் நாரிக்கிட்டா இருக்கான், குளிக்காமலாம் இருக்கான், இப்படிலாம் பேச வேண்டியது. அப்போது சாதிய வன்மத்தையும் கக்கி இருக்கிறார், மத வெறுப்பையும் உமிழ்ந்திருக்கிறார். அவரையெல்லாம் கைது செய்தால் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்கலாம். ஒரு குற்றச்சாட்டு மெயினாக சொல்கிறேன், தடை செய்யப்பட்ட இயக்கங்களை ஆதரித்தால் தவறு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுக்கு நிகரானதுதான் இந்த தேசப்பிதா மகாத்மா காந்தியை படுகொலை செய்த பயங்கரவாதி கோட்சேவை ஆதரிப்பது. இப்ப ஹெச் ராஜெல்லாம் அடிக்கடி ஊடகங்க அதில் விவாதங்கள்ல சொல்லுவார், RSS-க்கும் காந்தி படுகொலைக்கும் தொடர்பே இல்லை, சம்பந்தமே இல்லை. இருக்கட்டும், ரைட், அதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனா கோட்சேவுக்கும் காந்தி படுகொலைக்கும் தொடர்பு இருக்குது இல்ல, கையங்களமா தான் சிக்கலாம். அப்போ ஒரு கொலைகாரனை ஆதரித்து ஒரு கவுன்சிலர் பேசுகிறார் என்றால் அவரை ஃபாலோ பண்ணுறவன் அவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு 10 பேராவது கொலை செய்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு போனா இல்லையா? அதுவும் தேச விடுதலைக்காக போராடிய தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுபவர்களை கூட கொல்லலாம் அப்படிங்கிற மனநிலையை அவனுக்கு உருவாகுமா இல்லையா? அப்போ எவ்வளவு கேவலம். அப்போ கோட்சேவை ஆதரித்ததற்காக உங்களை நினைச்சலாம், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் உங்களை எல்லாம். ஆமாம், பின்ன பயங்கரவாதி தானே கோட்சே. இப்போ இப்போ இந்த மத பிரச்சனையை எடுத்து கிளப்பிடுங்க, கேரளா இப்படி தான் கேரளா ஸ்டோரி படத்தை பற்றி கிளப்பிடுங்க, வேற ஒன்றும் இல்லை சொந்தங்களே. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வர இருக்கிறது, நம்ம எல்லாரையும் இதை பேச வச்சிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு, நம்மளே வேறு வழி கிடையாது, இதைத்தான் பேச ஆரம்பிப்போம். அவன் அதை அதில் வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பான். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை நாம் மறந்து விடுவோம், விலைவாசி உயர்வை மறந்து விடுவோம், சீனா ஊடுருவலை மறந்து விடுவோம், கொரோனா காலத்தில் இவர்கள் செய்த கொடுமைகளை மறந்து விடுவோம், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்ற பெயரில் இவங்க பண்ண அட்ராசிட்டி காமெடியை மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். மறந்துட்டு எங்கேயாவது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவனுக்கும் அல்லது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை எடுத்து விடுவாங்க. அந்த சண்டையை வச்சுக்கிட்டு 2024 தேர்தலை சந்திப்பதற்கு இவர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள். இப்போ நாம் என்ன பண்ணணும்னா இந்த வாட்டி உஷாராக இருக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். கேரளா ஸ்டோரி படம் வரும், பொது சிவில் சட்டம் வரும், உமானது சம்மதமே நம்ம எப்படி பரப்புவார், இது எல்லாமே நடக்கும். நாம் ஒன்றுபட்டு உணர்வோடு நின்று எதிர்க்காவிட்டால் தமிழகத்தின் எதிர்காலம் இருண்டு போய்விடும். இங்கே நான் இப்போ இதை பேசிகிட்டு இருக்கும்போது மணி இங்கே 1:04 இரவு, நள்ளிரவு, பின்னிரவு. ஆனால் இதை நான் பேசுகிறேன்னா முக்கியமான செய்தி உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக 1 மணியை தாண்டி நான் இதை இங்கே சிகாகோல விடுதியிலிருந்து தங்கி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே, சிந்தியுங்கள், ஒன்றுபடுவோம். இந்த பாசிச பாஜகவினுடைய சதி திட்டங்களை முறியடிப்போம். தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து தமிழ் கேள்வியை பின்தொடருங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலச்சொருளின் குரலாய் நான் செந்தில், நன்றி.